हाय हेलो फ्रेंड्स वेलकम टू सिंगप्पेन्नी तमिल 18 यूट्यूब चैनल ना पेसिटे उंगा दिव्या इनकी वीडियो नाम पार्க்க போறோம் அப்படினா கொழுக்கட்டை செய்வது எப்படி அப்படி தான் பார்க்க போறோம் அதுவும் இல்லாம ரிவ்யூவும் பார்க்க போறோம் இது குட்டான ரிவ்யூவா இல்ல ஓகே ஓகே ரிவ்யூவா அப்படின்றதையும் பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லீங்களா சோ வந்து கொழுக்கட்டை விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் சோ இந்த வாட்டி நாங்க கடையில வாங்கி மாவு வாங்கி செஞ்சு பார்த்தோம் எப்படி இருக்கு அப்படி ட்ரையல் பார்த்துட்டு நம்ம இத விநாயகர் சதுர்த்திக்கு செய்யலாம் அப்படி சொல்லிட்டு சோ அதுதான் எப்படி இருந்துச்சு ஏதா இருந்துச்சு அப்படிங்க பார்க்க போறீங்க ஒரு கப் வந்து எள்ளு வந்து கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க அதுல கல் இருக்குமா சோ வந்து அத கழுவி அதுல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு அது 1 hour வந்து காய வச்சுக்கலாம் யூசுவலி நாங்கள் வந்து மாவு வந்து கடையிலிருந்து வாங்க மாட்டோம் அரிசி மாவு வந்து காய வச்சு அரைச்சி அதுதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சரி இந்த வாட்டி நம்ம அச்செல்லாம் ஃப்ரீயாக தராங்களே என்ன வருது ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு சரி எப்படி தான் வருது பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எள்ளு வந்து காயுது மீன் வயல் நம்ம வந்து இந்த வெள்ளத்தை அழகாக பொடியாக வந்து நறுக்கிக்கலாம் இப்போ எள்ளு வந்து 1 hour-க்கு அப்புறம் காஞ்சிடுச்சு இதை கடாயில் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம் அப்போ தான் அது நல்லா அரைக்கும் ஒரு 3 to 4 minutes வந்து அது வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எள்ளை வந்து எடுத்துடலாம் கடாயிலிருந்து ஸோ பாருங்கள் இப்படி தான் வந்து எள்ளு வறுத்தாச்சு ரொம்ப தீய விட்டுறக்கூடாது இப்போ எள்ளையும் வெள்ளத்தையும் நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் எள்ளு போட்டுட்டோம் இப்போது வெள்ளத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் இதுதான் வந்து நம்ம கொழுக்கட்டை உள்ளே வைக்க போகிறோம் ஸ்டஃப்பு பூரணம்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ வந்து ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கணும் ரெண்டும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகணும் இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும் கொழுக்கட்டைனா யாருக்கு தான் பிடிக்காதுல்ல விநாயகர் சதுர்த்தியில் விநாயகருக்கு மட்டும்தான் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கணுமா நம்ம ஏன்னா பிடிக்கும் நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க ஸோ சூப்பரான ஒரு ரெசிபி இது இப்போ வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கோம் இப்போது சுட தண்ணி கொஞ்சம் வெத வெதன்னு எடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை வந்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம் ஸோ இந்த மாவு வந்து கடை மாவு தான் எந்த மாவுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் எதுவும் பேர் சொல்ல விரும்பலை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் எப்படியும் வந்து ஒரு சில பேர் வந்து இதை வந்து ஆவி காட்டுவாங்க மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் வச்சு இதை ஆவி காட்டுவாங்க பட் நாங்கள் அதை மாதிரி பண்ணல ஏன்னா அந்த ப்ரொசீஜரில் பேக் சைட் பேக்கெட்டில் வந்து அப்படி போடல ஸோ அந்த மெத்தடில் தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும் இப்போது இந்த மாதிரி தான் வந்துச்சு கொழுக்கட்டை ஸோ இதை ஃபஸ்ட்டு வாட்டி செய்யும் போது பயங்கர அட்ராசிட்டிஸ் பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா வந்து கொழுக்கட்டை வெளியில் வந்து விழவே இல்லை ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் சரி அப்புறமா வடை வந்து நம்ம தட்டும் போது எண்ணெய் வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எடுப்போமே டமால்னு வலிக்கி வந்துடும்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு திருப்பி எண்ணெயை ஊற்றி அதில் வந்து மாவை வச்சு திருப்பி எதுவும் இல்லை ஸ்டஃபிங்கை வச்சு ட்ரை பண்ணோம் ஓரளவுக்கு ஓகே வந்துடுச்சு வலிக்கிட்டு வந்துடுச்சு பட் இந்த பெட்டல்ஸ் வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம் பட் இந்த ஓரத்தில் வந்து நீங்கள் அச்சு எடுக்கும்போது ஒரு பெட்டல்ஸ் மாதிரி வருது அந்த பெட்டல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன் இது காஞ்சதுக்கப்புறமா அதுவே டமால் டமால் வந்து விழ ஆரம்பிச்சிடுது அண்ட் வந்து அது நம்ம சாப்பிடும் போது எப்படி இருக்குது வேக வச்சு சாப்பிடும் போது எப்படி இருக்குது அப்படின்னா மாவு வந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் கொடுக்குது ஸோ அது இருக்கிறதுக்கு ஒரு பியூட்டிக்காக அது கொடுத்துருக்காங்க ஆனால் அது எடுத்துறது நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் வந்துடுச்சு ஈஸியாக ஸோ பக்கத்தில் ஒரு ஸ்டார் ஃபிஷ் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அது ஃபஸ்ட்டு நாங்கள் செஞ்சும் போது வந்தது நல்லாவே வரல சரி வேறு என்ன தாண்டா ஷேப் பண்ணுறது எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அது ஸ்டார் ஃபிஷ் ஷேப்புக்கு நான் தான் வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன் ஸோ பாருங்கள் நானும் அம்மாவும் சேர்ந்து இப்போ இத்தனை வந்து கொழுக்கட்டை செஞ்சிட்டோம் ஸோ எத்தனை வந்துருக்குதுன்னு பார்த்தா 1 2 3 4 அப்படின்னு ஒரு 12 வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு 15 கொழுக்கட்டைஸ் வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாவில் நாங்கள் வேறு ஷேப்ஸில் வந்து பண்ணிட்டோம் சில இதெல்லாம் வந்து ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எடுக்கும் போதே டமால்னு உடையுது ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு அண்டு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பியும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இருக்கிறோம் நாங்கள் ஒரு ஐடியாவில் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வாட்டியே எல்லாம் வந்து கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது இல்லைங்களா திருப்பி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இப்போ இட்லி தட்டில் தண்ணி ஊற்றியாச்சு அது மேல தட்டு வச்சு துணி போட்டு கொழுக்கட்டை எல்லாம் தூக்கி அதுள்ள வச்சு இதை இப்போ நம்ம வேக விட போறோம். ஸோ வந்து ஒரு 10ல இருந்து 15 மினிட்ஸ் போல் நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு வேக விட்டுக்கலாம். பாருங்கள் 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் ஓப்பன் பண்ணோம், நல்லா வெந்திருந்துச்சு. ஸோ கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கொழுக்கட்டையோட ரிவ்யூ என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 10க்கு ஒரு 6 வந்து கொடுக்கலாம், 10/6 தான் கொடுக்கலாம். திருப்பி ட்ரை பண்ணால் எப்படி வரும் அப்படின்றது தெரியல. ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணப்போ இப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, விநாயகர் சதுர்த்தியை எப்படிலாம் கொண்டாட போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ வந்து காத்துட்ருக்கு, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சிங்கப்பெண்ணே தமிழ் 18 யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஹோம்மேட் ரெசிபீஸ் உங்களுக்காக நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் வ்ளாக் வீடியோஸும் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி வியூவர்ஸ் வந்து எங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு கிரியேட்டருக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்மளுக்கு இன்னும் 2 சேனல் இருக்குது. மோட்டிவேஷ்னல் சேனல் யோர்ஸ் ஹாப்பி சோல் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் யூடியூப் ஃபீல்ஸ் குட் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.